ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் ஃபுட் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா 100K ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணலாம், பெருசாலாம் இல்லை, ஸோ சிம்பிளாக பண்ணலான்ட்டு. அப்புறம் வந்து ஒரு சில செடி கன்று, அதாவது மரக்கன்று வாங்கி நடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு கேக் வாங்கி நடலாம். ஸோ 100K ரீச் பண்ணதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களால் அதாவது நீங்கள் இல்லைனா முடியாது. ஸோ கொஞ்சம் வாய்க்குள்ளது என்ன பேசுன்னு தெரில, நீங்கள் இல்லை இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் தான். சரி, ஓகே. இதுவரையிலும் கொடுத்த ஆதரவு இல்லாத இன்னும் உங்களோட ஆதரவு அதிகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவரையிலும் நாங்கள் பண்ணது உங்களுக்கு எது பிடிச்சிச்சு பிடிக்கல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஏதாவது குறை வச்சுருந்தா கண்டிப்பாக சொல்லிவிடுங்க கமெண்டில் வந்து. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நாங்கள் என்னென்ன வீடியோலாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மொத்தத்தையும் வந்து கமெண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறோம். ஓகே, வாங்க, நம்ம போய்ட்டு கேக் வாங்கிட்டு எல்லாமே வந்து வீடியோவில் வரும். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட வரும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இன்னொரு விஷயம், கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளியராக இருக்காது, நைட்டில் தான் செலிப்ரேஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா நைட்டில் டைமில் தான் பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க எல்லாருமே ஒன்றா இருப்போம். அதனால் அவங்க கண் அந்த மாதிரி இருக்குது, மூஞ்சி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, வாங்க போயிட்டு செலிப்ரேஷன். ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வெட்டு சொல்லணும் பார்த்தீங்களா, அதனால் பேக்கரிக்கு வந்திருக்கோம். இந்த பேக்கரி தான் நம்ம எப்பயுமே வருவோம். நம்ம பசங்களுக்கு எந்த பர்த்டே பார்ட்டி மற்றபடி எல்லா செலிப்ரேஷனும் இங்கே தான் வந்து எல்லாமே வாங்குவோம். சரி வாங்க, பேக்கரியில் போயிட்டு என்னென்ன இருக்கு நம்ம கேக்கெல்லாம் உள்ள போயிட்டு செய்ய நம்ம செய்யறதே பார்க்கலாம். அப்படியே வாங்க, நல்லா பாருங்க நம்ம அண்ணனுடைய பேக்கரியில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு. அவர் தான் நம்ம அண்ணன், எப்படி சாயங்காலத்தில் அப்படியே மங்களகரமாக இருக்கார் பாருங்க. நம்ம எப்போ வந்தாலுமே நம்மளுக்கு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுப்பாப்புல. நீங்களும் இந்த பேக்கரிக்கு வந்து ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணால் எங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென் மாதிமங்கலம், அப்படியே கேகே ஐயங்கார் பேக்கரி தென் மாதிமங்கலம். அப்புறம் இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். ஓகே ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இதை விட வேற லெவல் சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் வீடியோக்கு பின்னாடி காத்துட்ருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லா வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா கூட இருந்து எல்லா ஹெல்ப்புமே இவங்க தான் பண்ணுவாங்க. இவங்களை கேமராவில் பார்த்துருக்க முடியாது. இவங்களோட ஹெல்ப் உங்களோட ஹெல்ப் எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்துருக்க முடியாது. இன்னும் உங்களோட ஆதரவு இன்னும் அதிகமாக கொடுங்க, இன்னும் மேலே மேலே போகணும். ஓகே, நம்ம கேக்க கட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா ஊர்லயும் கேக்கு காப்பாத்த இருப்பான்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல கேக்கு காப்பாத்தா எம்எஸ் முருகாதான். நம்ம சேனலுக்கு வங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்றவர் நிறைய வீடியோல கேட்டிருப்பீங்க. யாரு இவ்வளவு ஸ்பீடா கட் பண்றதுன்னு அது அவர்தான் நல்லா பாத்துக்கோங்க அங்கிள். Find the way back from the rain and
ஓகே இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் நல்லா பெஸ்ட்டா முடிஞ்சிச்சு. நம்ம ஆளுங்க இன்னும் செலிப்ரேஷன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பாருங்கல்ல அத காமடா. நானம்மா எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நானம்மா ரிவ்யூ சொல்றேன். சரி ஓகே கே சர்ப்ரைஸ்ன்னு ஒன்று சொல்லணும் பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் இல்லை. நம்மளை காப்பாற்றுற இயற்கையை வந்து நம்ம காப்பாற்றலான்னு ஒரு இது பண்ணி இந்த 100K ஸ்பெஷலுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரக்கன்று வைக்கலான்னு இருக்கோம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஏரிக்கு வந்திருக்கோம். ஏரியில் கொஞ்சம் மரக்கன்று வச்சுட்டு அங்கங்கே கொஞ்சம் மரக்கன்று வைக்கலாம். தின்னா கடன் பார்த்தீங்கன்னா பாதாம் கன்று. பழ தச்சு பள்ளம் போதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க கண்ணு வைக்கலாம். அவரை கீழமா ரொம்பி கோடி போகுதா மடகட்டு செடி நட்டா இது மாதிரி போடணும் பா. டிஎஸ் பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஓகே ஒரு கண்ணு நட்டுட்டு வந்துட்டோம். இது ரெண்டாவது கண்ணு. எதுக்குடா பைத்தியார பசங்க ஏரியில் வந்து இந்த வெயிலில் கண்ணு நரன்னு கேட்காதீங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. அதனால தான் பண்ணுறது பண்ணுறோம், அது எங்களுக்கு நல்லதாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு எங்கள் கிரவுண்டில் தான் கண்ணு நட்டுக்கிட்டு இருக்கோம். நேரில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுலாம் கூட மேயும். மாடு கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் கண்ணு நட போகிறோம். ஸோ தேர்ட் கண்ணு எடுத்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். மூணாவது கண்ணு மனு படத்துலவா என் கையால் காலேஜ் எல்லாம் வச்சுக்கிறேன். வேற லெவல் வாங்கிக்கிறேன். பிடி வாதியார் என் கையில் தான் வைக்க சொன்னார். அதான் செத்துட்டு இருக்கு. அப்படியே இப்படி நட்டுட்டு கொஞ்சம் மண்ணை வந்து இப்படி போட்டு விட்டுணும். யாருமே தெரியாத ஒரு வித்தியை சொல்லி கொடுத்துக்கிறா. அமைஞ்சிடுறா நட்டுக்கிறேன். நாங்களாம் காலேஜ் நட்டுக்கிறேன் சொல்லு. அதான் பாட்டி.